இயக்குனர் ஹரி மற்றும் நடிகர் சூர்யாவினுடைய கூட்டணியில் உருவாகக்கூடிய திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துகிட்ருக்கு. இவங்களுடைய கூட்டணியில் உருவாகக்கூடிய எல்லா படங்களுமே நல்ல வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக வெற்றி கூட்டணியாக வளம் வந்துட்டுருக்கக்கூடியவங்க தான் சூர்யா மற்றும் இயக்குனர் ஹரி. இவங்களுடைய கூட்டணியில் வெளிவந்திருக்கக்கூடிய படங்களான ஆறு, வேல், சிங்கம் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சிங்கம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு மூன்று பாகங்கள் இது வரைக்கும் வந்து வெளியாகியிருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக சிங்கம் பார்ட் 3 மட்டும் வந்து சரியாக வந்து போகலை அப்படின்னு சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து மீண்டும் சூர்யா மற்றும் ஹரியினுடைய கூட்டணியில் ஒரு படம் உருவாக இருக்கிறதாகவும், அந்த படத்தை சூர்யாவினுடைய உறவினர் ஞானவேல் ராஜா வந்து தயாரிக்க இருக்கிறதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு. அந்த படத்துக்கு அருவா அப்படின்னு கூட வந்து தலைப்புகள் வச்சுட்டாங்களாம். ஆனால் அடுத்த சில தினங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஹரி படத்தில் நடிக்க விருப்பமில்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாராம். இதன் காரணமாக அந்த படம் வந்து இப்போ கைவிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் இயக்குனர் ஹரிக்கும் இடையில் வாய் சண்டை வந்ததாகவும் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஹரியும் தன்னுடைய பங்குக்கு என்னுடைய படங்கள் தான் உன்னுடைய மார்க்கெட்டுக்கு காரணம், அதை வாழ்க்கையில் மறந்துடாத அப்படின்னு சூர்யாவை எச்சரிச்சிருக்காராம். இந்த ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. மேலும் எப்போவுமே வந்து அமைதியாக இருக்கக்கூடிய நடிகர் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஹரி இந்த மாதிரி பேசினதுமே அந்த வார்த்தையை கேட்டதுமே கொந்தளிச்சிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் ஹரி மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை விட்டால் எனக்கு வேற ஹீரோவே கிடையாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மச்சான் அருண் விஜயை வச்சு ஒரு படத்தை இப்போ டைரக்ட் பண்ணிட்டும் வராராம். மேலும் அந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்து நான் யார் அப்படின்றத வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னும் சூர்யா கிட்ட சபதம் போட்டிருக்காராம் இயக்குனர் ஹரி. அந்த சபதத்தை நிறைவேற்றுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ கொலிவுட் வட்டாரத்தில் இந்த ஒரு சண்டையை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக பேசிட்டு வராங்க. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.